நமது ழகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் காளிமுத்து அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இழிவாகவும் மோசமாகவும் பேசினார். அவருக்கு சபாநாயகர் அதே பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர் வரும்பொழுது எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க சிறந்த தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும், அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கிடக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எம் என் நடராஜன் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து பெங்களூரில் ஓடி போய் படுத்துக்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எனக்கு அரசியலே வேண்டாம், தமிழ்நாட்டில் குலகார பயிர்களாக இருக்காங்க, ஏன்னா கொலை பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு பயந்துட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர்களை அழைத்து வந்து அரசியல் செய்து முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர் எம் என் நடராஜன் அவர்கள். எம் என் நடராஜன் அவர்களில் போய் சந்திக்கிறதுக்கு 4 மணி நேரம் உட்கா நின்றுக்கிட்டே இருந்து சந்தித்த இந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே. இப்போ வந்து ஜானகி போல் அம்மையார் சசிகலா வந்து அரசியலை விட்டு ஒதுங்கிடணும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் 4 மணி நேரம் போய் நின்றுக்கிட்டு தனக்கு கட்சி பதவி வேணும் என்ன அப்படின்னு சொல்லி போய் நின்று அந்த கட்சியிலேருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும்போதெல்லாம் எம் என் நடராஜன் அவர்களை சந்தித்து போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து பதவி வாங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆகையினால எடப்பாடி பழனிசாமி நன்றி கட்டத்தனமாக ஜானகியை போல ஒதுங்கி கொள்ள வேண்டும், இந்த கட்சி நல்லா இருக்கணும்னா ஜானகியை போல ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரே. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தொடர்ந்து நீங்கள் 10 தோல்வி பழனிசாமியாக இருந்து விட்டீர்கள். இப்படி 10 தோல்வி பழனிசாமியாக இருந்து விட்டு ஏற்கனவே ஒரு படுபாதக செயலை ஈட்டியால் ஒருத்தனை குத்தி கொண்டு விட்டு எல்லா வேலையும் எந்தெந்த துரோகங்களை செய்யலை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான சம்பவம் நடந்தது. இப்போ ஒவ்வொரு விஷயமாக பண்ணிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலராக பழி வாங்கிட்டு வர்றார். விக்கிரவாண்டியில் சிவிசண்முகம் சொல்லக்கூடிய ஆட்களை நிறுத்தினோம்னா சிவிசண்முகம் அங்கே அரசியலில் உயர்ந்து விடுவாரோ என்ற ஐயப்பாட்டில் நீங்கள் அந்த தேர்தலை சந்திக்காமல் ஒதுக்கி கொண்டீர்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீங்கள் டெண்டர்தாரர்களையும் என்ன உங்களுடைய பினாமிகளையும் வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்து கொண்டீர்கள். அது ஒருபோதும் கனவு பலிக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நிச்சயமாக அதாவது நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என்னாவது ஒரு நாள் நடந்தே தீரும் என்று சொல்வாங்க. அதாவது ஒரு ராமாயணத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பல்வேறு புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கோம், ராமனை விதியாண்டது, சீதையையும் விதியாண்டது, காமனை விதியாண்டது, ரதியையும் விதியாண்டது, சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவனின் மயக்கத்தில் இருந்தது, கண்ணகையின் விதி மதுரையில் இருந்தது, பாண்டியன் நெடுஞ்சலின் விதி ஒரு கார் சிறம்பில் அடங்கி இருந்தது என்று சொல்வார்கள். ஆணவத்தின் உச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது, ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையில் அடங்கியிருந்தது, நெப்போலியனின் விதி அவனது பேராசிலே அடங்கியிருந்தது, காந்திஜியின் விதி கோட்சையின் கைத்துப்பாக்கில் அடங்கி இருந்தது, அடிமைகள் கிளர்ந்து எழுந்து ஆதிக்க வெறியர்கள் விழுந்து துடித்ததும் காலமறிந்து கடவுள் விதித்த விதி என்ன, கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட நாள் காலம் வாழ வேண்டும் என்று ஏன் விதிக்கிறார்கள், தாங்கள் கொள்கைகள் தாங்கள் கண் முன்னாலேயே தோல்வியடைவதைக் கண்டு சாக வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி 1 தோல்வியா 2 தோல்வியா 10 தோல்வி அடைந்து விட்டார். மாநகராட்சியில் யாராவது இங்கேயாவது ஒரு மாநகராட்சி மேயர் இருக்காங்களா, நகராட்சியில் தலைவர் இருக்காங்களா, பேரூராட்சியில் தலைவர் இருக்காங்களா, சேர்மன் யாராவது இருக்காங்களா அதிமுகவில்? அப்போ இத்தனை தோல்விகளுக்கும் 10 தோல்விகளுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்து விட்டு இன்றைக்கி யாராவது அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொன்னால் அவங்களாம் நாயின்றது, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆக எடப்பாடி பழனிசாமி காலம் அறிந்து தன்னுடைய தவறை உணர்ந்து ஏன் இவர் எழுதி கொடுக்கணும், 10 தோல்விக்கு நான் தான் ஐயா பொறுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து 10 தோல்விக்கு நான் தான் காரணம், பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு போகணும், அதை விட்டுவிட்டு நான் அந்த கட்சியிலே அந்த பொறுப்புலே பருப்புலே இருப்பேன், என்ன இந்த கட்சி அழிந்து போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போகாத ஒரு நிலைமை வரணும், அதற்காக வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குத்தகைக்கு எழுதி கொடுத்துட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆணவ போக்கால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தோல்வி என்பதை தாண்டி 40 தொகுதிகளையும் தோல்வி, ஆனால் 8 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கு. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5000 சில்லறை ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழக கட்சியை விட கீழே போயிருச்சு, 4வது இடத்துக்கு போயிருச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலையாவது 4வது இடத்துக்கு போன சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்திற்கு கிடைத்த பெரிய அட்டி, பலத்த அட்டி, ஒரே அட்டி வந்து விழுந்துருச்சு. ஆனால் இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு கட்சி பதவியிலிருந்து நீக்கினா இவங்களை எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தின் உச்சத்தின் போக்கில் இருந்து கொண்டு தன்னுடைய மகன் மிதுன் அவர்களை வாரிசாக அரசியலாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கும் நாம் தமிழக கட்சிக்கு ஓட்டுகள் பிரிஞ்சு போய் கொண்டே இருக்கிறது.
நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான் சொல்கிறது அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறார். சீமான் அப்படி ஆதரவு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதிமுகனுடைய ஓட்டுகள் 10% ஓட்டு நிச்சயமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவராக போய் வழியே போய் எனக்கு அதிமுக ஓட்டு கொடுங்க, நான் 2011 உங்களுக்கு ஆதரவு வந்தேன், 2006 இருந்தேன் வழியே போய் பேசி சீமான் அவர்கள் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை விரும்பவில்லை, நேசிக்கவில்லை. அவர் ஒரு மகத்தான தலைவர் என்றோ புரட்சி தமிழர் என்றோ எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு 7-8% ஓட்டு இந்த முறை அதிமுக ஓட்டுகள் நாம் தமிழக கட்சிக்கு கிடைக்கும். அதே போல் பாமகவுக்கும் ஓரளவு ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் உச்சத்தில் வெற்றி பெற்றுவிடும் என்பது மாற்றுக்கருத்தில். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஆணவ போக்கால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கியில் ஒரு 10% ஓட்டு நிச்சயமாக நாம் தமிழக கட்சிக்கும் பாமகவுக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போகும். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் ஒன்றிய செயலாளர்களும் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு பெருந்தொகையை கொடுத்து இப்போதைக்கு நீங்கள் எதுவும் அம்மையார் சசிகலா தரப்புலேருந்து யாரும் கூப்பிட்டா போகாதீங்க, போனால் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க அப்படிங்கிறது மாதிரியான கொடுத்து ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுக்கப்பார். பணத்தாலேயே வென்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது ஒருபோதும் சாத்தியமில்லை. சத்தியமாக எடப்பாடி பழனிசாமியால் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவது என்பது இனி ஒருபோதும் சாத்தியமில்லை. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு என்னென்னா பதவி கொடுத்து காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக பதவி வாங்கி விட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிங்கன்னா அவங்க ஒரு நேரத்தில் இப்போ அப்பா வந்து பிள்ளைய வந்து ஒரு நேரத்தில் நீங்கள் அப்போ என் பிள்ளை இல்லடான்னு சொன்னால் அது பிள்ளை இல்லாமல் போயிருமா? ஆ மறுபடியும் நீ தாண்டா என் பிள்ளை வாடா உனக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு நேரத்தில் அவங்கனாலும் மறுநேரத்தில் வருவாங்களே. அப்போ நீங்கள் வந்து இடையில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணுமே, விளவங்கூடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4வது இடத்துக்கு போயிட்டீங்களே, இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி கட்சியை ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட வைக்க வேண்டும், 2026 அம்மாவோட ஆட்சி வரணும்னு அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காலம் கணிந்து வரும். அம்மையார் சசிகலா வசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கையில் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். அதை தாண்டி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வரணும் வரணும். எடப்பாடி பழனிசாமியோட ஆணவ போக்கு அடங்கணும், இல்லை என்றால் அவர் மாறணும். 10 தோல்விக்கு மேலே தோல்வி அடைஞ்சோம், நான் மீண்டும் வந்து ஆணவ போக்கோடு இருப்பேன்னு சொல்கிறது எடப்பாடி பழனிசாமியோட தற்குறித்தனமான அந்த குணத்தை காமிக்கிறது. அதை மாற்றிக்கொள்ளணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி அடைந்தும் மாறவில்லை என்று சொன்னால் அவர் இந்த கட்சியை அழிச்சிட்டு தான் ஓய்வார். அப்படித்தான் தொண்டர்கள் வெறுத்து போய் பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சியும் ஓட்டு போட தொடங்கிவிட்டார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி மாறமாட்டார். எஸ்பி வேலுமணி அவர்களும் சி விஜயபாஸ்கர் அவர்களும் சிவிசண்முகம் அவர்களும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நான் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும், இல்லைனா எல்லோரும் ஒன்றாக இணையத்துக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகம் விஜயபாஸ்கரும் அதுக்கான முயற்சிகளை எடுப்பார்கள், எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அம்மையார் சசிகலாவோடு இணைந்து பேசி அதற்குண்டான வேலைகளை செய்ய துவங்கிவிட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அம்மையார் சசிகலா, சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் இந்த 4 பேரும் சந்தித்து இறையிலே பேசப்போகிறார்கள். அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.